அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன்கள். மே மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பிளானட்டுடைய பொசிஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதம் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் 15 நாட்கள் உச்சமாக இருக்கிறார். ஆதித்யாதி நவகிரகங்களில் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர், அவரே தலைவராக விளங்கக்கூடியவர். அவரை பேசா வச்சு தான் பூமி உள்பட மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றி வருகின்றன. அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் இந்த மே மாதம் முதல் 15 நாட்கள் உச்சம் பெற்று மேஷ ராசியிலே உச்சத்தில் விளங்குகிறார். அந்த சூரிய பகவானோடு ராகு பகவான் இணைந்திருக்கிறார். சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய நீர் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாத்தில் கேது பகவான் அமைந்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, ராகு கேதுக்கு வெளியில புதன் மற்றும் புதன் ஒரு கிரகம் மட்டும்தான் வெளியில இருக்கு. மற்ற எல்லா கிரகமும் ராகு கேதுக்கு பிடியில, ராகு கேதுடைய அச்சில் தான் அமைந்திருக்கிறது. அதே போல மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று அவரோடு குரு பகவான் இணைந்திருக்கிறார். கும்பத்தில் சனி பகவான். அப்ப இந்த மேஷராசியை பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றன. சனி பகவான் ஆட்சி பலம், குரு பகவான் ஆட்சி பலம், சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம். இப்படி இந்த மே மாசம் முழுவதுமே சுப பலன்களை வாரி வழங்குகின்ற வகையில் இந்த பிளானட்டுடைய அமைப்புகள், கிரகத்துடைய அமைப்புகள் அமைகின்றன. ஸோ இந்த அமைப்புகள் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலனை தரப்போகிறது, எந்த மாதிரியான நற்பலன்கள் நடைபெறும், என்னெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், கூடுதலா சனியுடைய அதிச்சாரம் வேற நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, சனியுடைய அதிச்சாரம் கும்பத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மே மாசம் ஃபுல்லாவே அவர் அங்கதான் இருக்க போகிறார். சனி பகவானோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். சனி செவ்வாய் சேர்ந்தாலே அங்கே யுத்தம். ஸோ நம்ம இந்த உக்ரைனுடைய வார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமா ஜூன் மாதம் நெக்ஸ்ட் மந்த் எண்டில் அந்த போர் முடிவடைவதற்கான காலம் உள்ளது. அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், இப்படி பல விஷயங்கள் இந்த மே மாதத்தில் அமைந்துள்ளன. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடுவோம், வாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய அதிச்சார பெயர்ச்சி நாம் பார்த்தோம். அந்த சனி பகவான் உங்க கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அவர் என்னதான் இது ஜென்ம சனியா வந்து உங்க ராசியில அமரல, ஜஸ்ட் ஒரு அதிச்சாரமாக வந்திருக்கிறார். அதுவும் உங்களுடைய ராசிநாதனாக வந்திருக்கிறார். இந்த இடத்துல ஏற்ற சனிக்கோ ஜென்ம சனிக்கோ சம்பந்தம் இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி என்பர்களே, பயப்பட தேவையில்லை. நிச்சயமாக இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான மாதமாகவும் சிறப்பான மாதமாகவும் அமைகிறது. எந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக பெண்களாக இருப்பார்களேயானால், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், அடிவயிறு அதுக்கு கீழ் சம்பந்தப்பட்ட இடங்களிலும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆண்களாக இருப்பார்களே ஆனால் சிறுநீரகம் மற்றும் வந்து பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட இடத்திலே அவர்கள் அதிக அக்கறை, அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப உடல்நிலை ஆரோக்கியம் அல்லது மருத்துவ செலவுகள், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இது போன்ற விஷயங்களில் தான் கும்பராசி என்பவர்கள் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர, மற்றபடி இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் இந்த மே மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மையை, வருமானத்தை தருகிறது. இப்போ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது, ஒரு வீண் விரயங்கள் வருதுன்னா, அந்த வீண் விரயத்தை செய்யக்கூடிய தகுதி, திடீர்னு ஒரு 50,000 ரூபாய் வேணும், திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் வேணும், அப்போ அதை எடுத்து செலவு பண்ணணும்னாக்கா அதுக்கான வருமானம் உங்களுக்கு வர வேண்டும். அப்போ வருமானம் வரும், வரக்கூடிய வருமானத்துக்கு சமமான எக்ஸ்பென்சஸ் இங்கே காத்திருக்கும். அப்போ வருமானமே வரல, அப்போ உங்களுக்கு உடம்புக்கும் ஒன்றும் ஆகாது, ஹெல்த் வைஸ் நல்லா இருப்பீங்க, அதே சமயத்தில் வருமானமும் குறைஞ்சதாகத்தான் இருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் கும்பராசி என்பர்களே, இந்த மாதம் நிறைவான நிம்மதியை தரக்கூடிய அல்லது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இன்னும் கூட சொல்லப்போனால், மக கும்பராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு
நாலாம் அதிபதியாகவும் அதே போல ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கரன். நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கர பகவான் கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அங்கே அந்த ராசிநாதனோடு குருவோடு இணைந்திருக்கிறார். பொதுவாக தனகாரகன் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது சிறப்பு. அந்த தனகாரகன் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதியோடு இணைந்து உச்சம் பெறுவது என்பது மிக மிக சிறப்பு. அப்போ கும்பராசி நேயர்களே, மற்ற ராசிகளை விட அதிகமாக நன்மை பெறக்கூடிய ராசிகள், நல்லது நடக்கக்கூடிய ஒரு ராசியாக கும்பராசி அமைகிறது. நிறைய கும்பராசி என்பவர்கள் வெளியூர் செல்வதற்கும் வெளி மாநிலங்கள் செல்வதற்கும் சுற்றுலா சென்று வருவதற்கும், இன்னும் ஏனைய கும்பராசி என்பவர்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக, வேலைகள் சம்பந்தமாக, கம்பெனி வைஸ் நீங்க வெளிநாடு சென்று வருவதற்குமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு ப்ரமோஷனோட சேர்ந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு முன்னேற்றம், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அல்லது நல்ல ஒரு போஸ்டிங், அந்த போஸ்டிங் கொடுத்து ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுத்து ஒரு ப்ரமோஷனை கொடுத்து அதோட சேர்ந்து ஒரு டிரான்ஸ்ஃபரையும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்பார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி என்பவர்களே வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட இடத்துல சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் சென்று விடும். உங்களுடைய ஹையர் ஆபீசர்ஸ் உங்களை அனுசரித்து செல்வாங்க, உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிச்சயமா இந்த கும்பராசி சார் அவனுக்கு கொஞ்சம் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது அப்படின்னு உங்களுடைய ஹையர் ஆபீசர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு. வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதேனும் வீண்பழி அவமானங்கள் தலைமுனைவு ஏற்பட்டு இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஆண்களால் தொந்தரவு, பெண்களால் வரக்கூடிய வீண்பழி அவமானங்கள், அதே போல செய்யாத குற்றங்களுக்கு ஏற்படக்கூடிய தலைமுனைகள், சிறை தண்டனை சம்பந்தப்பட்டது, அரசாங்கத்தால் வரக்கூடிய தொந்தரவுகள், டாக்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஐடி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், பர்மிஷன்ஸ் லைசன்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், அரசாங்கத்து அதிகாரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க, ஒரு அரசு கவர்மெண்ட் ஜாப் அல்லது கவர்மெண்ட் அதிகாரிகள் உங்களை கார்னர் பண்றாங்க, ஸோ அந்த மாதிரி எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, இவையெல்லாம் உங்களை விட்டு விலகும், நல்லது நடக்கும் கும்பராசி நேயர்களே. அதே போல அரசியலை பொறுத்தவரையில் கும்பராசி என்பவர்களை இந்த மாதம் சிறப்பானதாகவே அமைகிறது. காரணம், ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் முயற்சி என்று சொல்லக்கூடிய மூன்றாவது வீட்டிலே உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ அரசியல் துறையை சார்ந்தவர்கள் தொழில் தொடங்குவதற்கு சிறந்த மாதம். உங்களுடைய முதலீடுகளை வெளி மாநிலத்திலோ அல்லது வெளி நாட்டிலோ கொண்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு அதே அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அரசியலை சார்ந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்களும் இந்த மே மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாகவும், லாபத்தை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. அதே போல மீடியா துறையை சார்ந்தவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்க, பில்டர்ஸ் அந்த கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் கும்பராசி நேயர்களே. அதே போல குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வது, சைவினை கோளாறுகளிலிருந்து விடுபடுவது, மனக்குழப்பங்கள் தீர்வது என்று பல நன்மைகள் கும்பராசிக்கு எந்த மே மாதம் காத்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து, சண்டி ஹோமத்திலிருந்து, சகசர சண்டிலிருந்து, சதச்சண்டிலிருந்து, எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல அறுபதாம் கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள், 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள், இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும்.
என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி. ஈசானியேசன் சுவாமிகள் நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.